ஐ வெல்கம் ஏ டு லேர்ன் இங்கிலீஷ் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை நல்லா டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி ஃப்ளூயன்சி டெவலப்பிங் எக்ஸசைஸ் தான் இது அதாவது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கிறனோ அந்த சென்டென்ஸ் மீனிங் பேஸ்டில் அடுத்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண அதாவது கண்டினியூஸாக ஃப்ரேம் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க வி ஹாவ் பீன் வாட்சிங் நாங்கள் கவனித்துக்கொண்டே இருக்கிறோம் We have been watching his activities. They are good. நாங்கள் அவருடைய நடவடிக்கைகளை கவனித்துக்கொண்டே இருக்கிறோம் அவைகள் நன்றாக இருக்கின்றன We have been watching his activities. They are good. He will receive an award. அடுத்தது பாருங்கள் He will receive an award from the discipline committee. ஸோ so, good habits bring good things always. So, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பேஸ்டில் அது மீனிங் பேஸ்டில் அடுத்தடுத்த சென்டென்சஸ் கண்டினியூஸாக

ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அதாவது ஒரு சென்டென்ஸில் அந்த சென்டென்ஸில் இருக்கிற மீனிங் பேஸில் அடுத்த சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும் ஹாவ் பீன் அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இந்த டென்ஸ்லேயே நான் சென்டென்சஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஐ ஹாவ் பீன் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் இன்சிஸ்டிங் ஹிம் டு வெல் நான் அவரை திரும்ப திரும்ப நன்றாக படிக்கும்படி இன்சிஸ் இருக்கேன் அதாவது வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் ஹி ஹாஸ் பீன் கிவிங் ஹிஸ் மணி வென் அவர் ஹி ஆஸ்க்ஸ் அவர் எப்பெல்லாம் பணம் கேட்குறாரோ அப்போல்லாம் அவர் பணம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இந்த மூணு சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை இப்போ டெவலப் பண்ண போகிறோம் இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது ஐ ஹாவ் பீன் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஹீ ஹாஸ் பீன் ரிப்பீட்டட்லி டூயிங் ஹீ ஹேஸ் பீன் ரிப்பீட்டட்லி டூயிங் ஸோ இந்த மாதிரி வேர்பை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஹி ஹாஸ் பீன் ஹி ஷீ இட் வந்துச்சுன்னா ஹேஸ் வரணும் ஐவி யூ தே வந்துச்சுன்னா ஹாவ் வரணும் சிங்கிலருக்கு ஹேஸ் ப்ளூரலுக்கு ஹேவ் இப்போ அதே சென்டென்ஸை இன்னும் என்லார்ஜ் பண்ணலாம் ஐ ஹாவ் பீன் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் ஸோ ஃபார் ஹி டசன்ட் கிவ் எனி ரெஸ்பான்ஸ் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் சோஃபார் ஸோ ஃபார் அப்படின்னா இதுவரை இதுவரை ஹி டசன்ட் கிவ் எனி ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல ஐ டோன்ட் நோ ஒய் எனக்கு ஏன்னு தெரியல ஐ ஹாவ் பீன் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் ஸோ ஃபார் ஹீ டசன்ட் கிவ் எனி ரெஸ்பான்ஸ் ஐ டோன்ட் நோ ஒய் இஸ் தேர் எனி ரீசன் பிஹைண்ட் திஸ் இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா ஸோ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம் அந்த சென்டென்ஸ் மீனிங் பேஸ்டில் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டினியூஸ் ஸ்பீச்சுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதா அர்த்தம் அதாவது ஃப்ளூயன்சி கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கிராமர் மிஸ்டேக்ஸ் பாதர் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக பேச பழகுங்க லேட்டர் கிராமர் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ஹாவ் பீன் இன்சிஸ்டிங் இன்சிஸ்ட் அப்படின்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதாவது வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது ஐ ஹாவ் பீன் இன்சிஸ்டிங் ஹிம் டு ஸ்டடி வெல் நான் அவரை நன்றாக படிக்கும்படி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் இன்சிஸ்டிங் ஹிம் டு வெல் அண்ட் ஆல்சோ ஐ ஆம் ஹெல்பிங் ஹிம் நான் அவருக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கிறேன் ஐ திங்க் ஹி ஸ்டடீஸ் வெல் நான் நினைக்கிறேன் அவர் நன்றாக படிக்கிறார் என்று ஐ ஹாவ் பீன் இன்சிஸ்டிங் ஹிம் டு ஸ்டடிவெல் அண்ட் ஆல்சோ ஐ ஆம் ஹெல்பிங் ஹிம் ஐ திங்க் ஹீ ஸ்டடீஸ் வெல் இன்னும் என்லார்ஜ் பண்ணலாம் பாருங்க ஐ ஹாவ் பீன் இன்சிஸ்டிங் ஹிம் டு ஸ்டடி வெல் அண்ட் ஆல்சோ ஐ ஆம் ஹெல்பிங் ஹிம் ஐ திங்க் ஹீ ஸ்டடிஸ் வெல் அவர் நன்றாக படிக்கிறார் என்று நினைக்கிறேன் ஹீ வில் கெட் குட் மார்க்ஸ் ஷுர்லி கண்டிப்பாக அவர் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவார் ஹீ வில் கெட் குட் மார்க்ஸ் ஷ்யூர்லி ஸோ ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறோம் ஒரு கான்செப்டை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸில் ஸ்டார்ட் ஆகிற இன்னொரு சென்டென்ஸ் ஹிஸ் ஃபாதர் ஹேஸ் பீன் கிவிங் ஹிஸ் மனி வென்னவர் ஹிஸ் சன் ஆஸ்க் வென்னவர் எப்போதெல்லாம் அவருடைய மகன் கேட்கிறாரோ அப்பெல்லாம் அவர் காசு கொடுக்குறாரு ஹிஸ் ஃபாதர் ஹேஸ் பீன் கிவிங் இந்த ஹேஸ் பீன் கிவிங் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்போவோ கொடுக்க ஆரம்பிக்கிறது இன்னும் கொடுத்துக்கிட்ருக்கிறாரு இன்னும் அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஹிஸ் ஃபாதர் ஹாஸ் பீன் கிவிங் ஹிஸ் மனி வென்னவர் ஹிஸ் சன் ஆஸ்க் பட் ஹி டஸ் நாட் சேவ் எனி திங் ஆனால் அவர் வந்து எதையுமே சேமிக்கவில்லை இப்போ இந்த இடத்துல பட் ஹீ இந்த ஹீங்கிறது யாரை குறிக்குது ஃபாதரையா சன்னையா இங்கே ஸ்டார்டிங் வந்து ஃபாதரை பற்றி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஹீ ஃபாதரை குறிக்குது பட் ஹி டஸ் நாட் சேவ் எனி திங் ஹிஸ் ஃபாதர் டசன்ட் சேவ் எனி திங் ஹிஸ் ஃபாதர் ஹேஸ் பீன் கிவிங் ஹிஸ் மனி வென் எவர் ஹிஸ் அன் ஆஸ்க் பட் ஹீ டஸ் நாட் சேவ் எனி திங் ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு சேவ் மணி அதனால் அவர் பணம் சேமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஸோ ஒரு கான்செப்டை முடிக்கிறோம் நம்ம இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டினியூஸாக அடுத்தடுத்து சென்டென்சஸை எப்படி பேசலாம் அப்படிங்கிறது ட்ரெயின் ஆயிரும் ஸோ ஃப்ளூவென்சி அந்த இடத்துல வரும் சி ஹாஸ் பீன் வாட்சிங் சிஹாஸ் பீன் வாட்சிங் அவள் கவனித்துக்கொண்டே இருக்கிறாள் சிஹாஸ் பீன் வாட்சிங் மொபைல் டூரிங் திஸ் லாக்டவுன் அவள் மொபைலை பார்த்து கொண்டே இருக்கிறாள் ஸோ இந்த இடத்துல வாட்ச் அப்படிங்கிறது கவனிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி பார்த்து கொண்டு அப்படின்னு ஆயிடுது சிஹாஸ் பீன் வாட்சிங் மொபைல் டூரிங் திஸ் லாக்டவுன் சிஹாஸ் பீன் வாட்சிங் மொபைல் டூரிங் திஸ் லாக்டவுன் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹர் ஐஸ் அவளுடைய கண்களுக்கு அது நல்லது இல்லை இது கண்டினியூ ஆகுது ஸோ வி மஸ்ட் அட்வைஸ் ஹர் அதனால் கண்டிப்பாக அவளுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் வி மஸ்ட் அட்வைஸ் ஹர் நாட் டு வாட்ச் மொபைல் ஃபார் அ லாங் டைம் ரொம்ப நேரத்துக்கு மொபைலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும் சி மஸ்ட் கிவ் ரெஸ்ட் டு ஹர் ஐஸ் கண்களுக்கு அவள் ரெஸ்ட் கொடுக்கணும் ஃபார் திஸ் அதற்காக இதற்காக she must look an object at a long distance தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு object பார்க்க வேண்டும் அதுதான் எக்ஸசைஸ் for this she must look an object at a long distance if we have a look an object at a long distance our eyes relieve from stress ஸோ தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம பார்க்குறப்ப நம்மளுடைய கண்களில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு சின்ன சென்டென்ஸ் ஆரம்பித்து அதை கண்டினியூ பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் ஃபஸ்ட்டு போதர் பண்ண வேண்டாம் அடுத்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்கிற மாடல் சென்டென்சஸில் இருக்கிற ப்ரோனோன் வேர்ப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேறு வேறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்